فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء الا الجنه صدق رسول الله سيد البشر محمد صلى الله عليه وسلم எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமா. நமது உயிரினும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதியானவர்களாக எல்லாம் அல்லாஹ்வுல்லாஹி அல்லாஹு நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க மூமின்களே, சங்கையான ஹஜ்ஜினுடைய காலத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளிலையும் இறை அழைப்பை ஏற்று காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற தல்பியாவை சொல்லிய நிலையில் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஹாஜிகள் மக்கா நகரம் நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல் இஸ்லாமிய கடமைகளில் ஐந்தாவது கடமையாக சொல்லப்பட்ட ஹஜ்ஜுடைய அமல். ஐந்தாவது கடமை என்று சொன்னவுடன் நம்முடைய எல்லா பணிகளையும் நிறைவேற்றி நம்முடைய வாழ்வினுடைய கடைசியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்று நாம் எண்ணிக்கொண்டால் அது தவறானது. மாறாக ஹஜ் என்பது உடல் ஆரோக்கியமும் நம்முடைய மன தைரியமும் தெம்பும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அமல். நம்முடைய உடலிலே வலு இழந்த பிறகு பலகீனப்பட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய அமல் அல்ல ஹஜ். ஹஜ் என்பது ஒரு புண்ணிதம் ஒரு புனிதமான ஒரு உன்னதமான ஒரு பயணம். அந்த பயணம் வெறும் பொருளாதாரம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் கிடைப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கிடைக்கிறது. எத்தனையோ வசதியாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்யாதவர்களும் உண்டு. அவ்வளவு பெரிய வசதி இல்லாமல் நடுநடையான வசதி உள்ள எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் விரைவிலேயே ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுத்திருப்பான். ஹஜ் என்பது நாம் நாடக்கூடிய ஒன்று அல்ல, இறைவன் நமக்கு நாடுவது. நாம் அதற்காக ஆசைப்பட வேண்டும். நாமும் ஹஜ் செய்ய வேண்டும். இஸ்லாம் உருவாக்கப்பட்ட இஸ்லாம் துவங்கிய அந்த மக்கா நகரம் நோக்கி நாமும் செல்ல வேண்டும். இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கக்கூடிய மக்கா மதீனா நகரம் சென்று அங்கே உள்ள நிகழ்வுகளை இஸ்லாமிய சான்றுகளை நாம் பார்த்து நம்முடைய ஈமானை வலுப்பட செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். ஆசையும் அவாவும் நமக்கு இருக்கின்ற பொழுது அதற்கான சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சி அதிகாரங்களில் இருந்த பலருக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சிலருக்கு நாடிவிட்டால் உடனே தன்னுடைய இல்லத்தை சந்திக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துடைய நசீபை அல்லாஹ் சிலர்களுக்கு வழங்குகிறார். சிலர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், சிலர்கள் பலமுறை ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், திரும்ப திரும்ப சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பாக்கியங்கள் எந்த அடிப்படையில் என்று நாம் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணையாக இருக்கிறார்கள். காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
நீங்கள் இப்பொழுது மக்களை இந்த இல்லத்திற்கு வருவதற்காக அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நான் அழைக்கக்கூடிய அழைப்பு எல்லோருக்கும் போய் சேருமா என்று ஹஜ்ரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அழைப்பு கொடுப்பது என்பது உங்களுடைய பணி, அதை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை, எனவே நீங்கள் அழைப்பு கொடுங்கள். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு யார் யாரெல்லாம் அதை செவியேற்று எத்தனை முறை அதற்கான பதில் கொடுத்தார்களோ, அந்த அழைப்புக்கான பதிலை எத்தனை முறை அவர்கள் சொன்னார்களோ அத்தனை முறை ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஒரு முறை பதில் சொன்னவர்கள் ஒரு முறை அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள், பல முறை பதில் சொன்னவர்கள் பல முறை அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட உன்னதமான இறை அருள் கிடைத்த ஒருவராலே தவிர அந்த ஹஜ்ஜுடைய நசீப் கிடைக்காது. அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு நசீபு, உன்னதமான ஒரு பாக்கியம், காண கண் கோடி வேண்டும் காபாவை, அந்த காட்சிக்கு இணை உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று கவிஞர்கள் சொல்வார்கள். உண்மையில் அது யதார்த்தம். அங்கே காபாவை தரிசிக்கக்கூடிய ஹாஜிகள், காபாவை தரிசிக்கக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்கள் இதை உளப்பூர்வமாக அனுபவிப்பதை நாம் பார்க்க முடியும். எத்தனை முறை பார்த்தாலும் செவிட்டாத ஒரு ஆசையும் இன்பமும். ஒரு ஊருக்கு ஒரு டூர் போறோம்னா மறு வருஷம் கூட்டம் நாங்கள் வரல, நான் போயிட்டு வந்தே சொல்லுவோம். கபத்துள்ளாவை பொறுத்த அளவுக்கு மறுவாய்ப்பு கிடைத்தால் உடனே நாம் சொல்வோம். முதல்ல எப்படி ஆர்வமாக செல்வோமோ அதை விட அதிகமான ஆர்வத்தோடு செல்வோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க, உம்ராவுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க திரும்பி வரும் பொழுது அவங்கள்ட்ட நாம் துவா செய்யுன்னு சொல்கிறோம். அவங்க துவா செய்யுங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, மீண்டும் இந்த பாக்கி கிடைக்கிறதுக்காக நீங்கள் துவா செய்யுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நாள் அங்கே இருந்து விட்டு வந்த பிறகும் கூட மீண்டும் அந்த இல்லத்தை நோக்கி செல்ல வேண்டுமே என்கின்ற ஆசை ஒரு அந்த ஒரு இல்லத்திற்கு மட்டும் இறைவன் வழங்கிய மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு எல்லோரையும் தன் பக்கம் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அந்த இல்லத்திற்கு வழங்கி இருக்கிறார். ஹஜ்ரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே தன்னுடைய குடும்பத்தை அந்த ஆள் இல்லாத அந்த பகுதியில், இப்பொழுது உலகத்தில் எல்லா நேரமுமே விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் அந்த காபத்துல்லா தான். ஆனால் ஆரம்ப காலத்திலே காபத்துல்லா கட்டக்கூடிய அந்த ஆரம்ப பணி நேரங்களிலே வெறும் பாலைவனமாக இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே என்னுடைய மனைவியையும் மக்களையும் நான் இந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரதி ஸர்இன் இந்த பைத்துக்கள் முஹர்ரம் ரப்பனா லி யுஸீம ஸலா. ஒரு மூணு துவா செய்தார்கள். என்னுடைய மனைவி மக்கள் அவர்கள் தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய இதயத்தையும் இந்த இல்லத்தின் அளவில் ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு நீ பொறுப்பெடுக்க வேண்டும். ஏன்னா அங்கே தண்ணீர் கூட கிடையாது. தண்ணீருக்காக அங்கே ஆஜராமையார் அவர்கள் தபாவிலிருந்து மர்வாவுக்கும் மர்வாவிலிருந்து தபாவுக்கும் ஓடிய அந்த நிகழ்வை தான் இன்று ஒவ்வொரு உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஒவ்வொரு ஹஜ் செய்யக்கூடியவர்களும் அதை மெய்ப்பிக்கும் மூலமாக அதை அந்த தியாகத்தை இறைவன் ஒப்புக்கொண்டதன் விளைவாக அதையே ஒரு அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். இந்த சொங்கோட்டத்திற்கு பிறகுதான் தம்சம் என்கின்ற அந்த கிணறு அங்கே உருவாகிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பட்டு அங்கே உருவாகிறது. ஆக அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒண்ணுமே தெரியாம, அதனுடைய வரலாறுகளே எதுவும் தெரியாம சும்மா போயிட்டு வந்தாங்கன்னா அதற்கான லைஃப் உங்களுக்கு இருக்காது. வேற எங்கேயா புதுசாக ஒரு டூருக்கு போறோம், அது மாதிரி இதுவும் ஒரு டூர் நினைச்சு போயிடும். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு இடத்தை பற்றியும் நமக்கு தெரியும். முதல்ல அந்த இடத்தினுடைய கண்ணியம் என்ன, இடத்தினுடைய மரியாதை என்ன, இடத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஒவ்வொரு செய்தியும் தெரியும். இங்கே தான் நபிகள் அமர்ந்திருந்தார்கள், இங்கே தான் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள், இங்கே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டது, இங்கே தான் முதல் வரி இறக்கப்பட்டது, இங்கிருந்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ரமலானுடைய அந்த காலத்திலே பத்ர் யுத்தத்திலே களம் கண்டார்கள். இன்று நீங்களும் நானும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பத்ர் களம் அடித்தளமாக இருந்தது. ஹந்தக் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ் தோண்டப்பட்ட அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது.
அதை பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய வாழ்வு நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆக இவ்வாறாக ஒவ்வொரு இடங்களை பற்றியும் நல்ல செய்திகளை தெரிந்து உள்ளத்தோடு நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உளப்பூர்வமாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயணம் தான் இந்த பயணம். இந்த பயணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா இப்படி சொல்லல, ஹஜ் செய்த எல்லாருக்கும் சொர்க்கம்னு சொல்லல, யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படி சொல்லல. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் யார் செய்கிறார்களோ, மப்ரூர் ஹஜ்ஜ மப்ரூர்னா என்ன அர்த்தம், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, ஹஜ்ஜி எப்படி செய்யணுமோ அந்த முறையோடு செய்யப்பட்டிருக்குது, ஹஜ்ஜில் என்னென்ன செய்யக்கூடாதோ அவைகள்லாம் பேணப்பட்டிருக்குது, பாவம் களவாத நன்மைகள் நிறைந்த பிறருக்கு தம்மால் முடிந்த உதவிகள் செய்யப்பட்ட ஹஜ்ஜி ஹஜ்ஜ மப்ரூர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை. ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியிலேயே உச்சமத்த கூலியது சொர்க்கம், அந்த சொர்க்கம் அதுதான் அவருக்கு கூலி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கூலிகளிலே உயர்ந்த கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நான் சஹாபாக்கள் கேட்டாங்க, உமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜினா என்னன்னு எங்களுக்கு தெரியும், அந்த ஹஜ்ஜில மப்ரூரான ஹஜ்ஜினா என்ன அது எங்களுக்கு தெரியாது, அது என்ன என்று கேட்கும் பொழுது தய்யிபுல் கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அந்த ஹஜ்ஜில எப்படி இருக்கணும், இத்ஆமு தஆம் வ தய்யிபுல் கலாம், இன்னொரு அறிவிப்பின் பேரில் இஷாவு ஸலாம் சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜில எப்படி இருக்கணும், இசாம் தாம், யாருக்காவது உணவு தேவை இருந்தால் நம்ம உணவு கொடுக்கணும், நம்மளால் பிறருக்கு உணவு கொடுக்கணும், உணவு கொடுத்துருக்கணும். அதுபோல ஒய்சாவு சலாம், சலாத்தை பறக்கணும், நாம் அவங்களுக்கு சலாம் தரணும், அவங்க நமக்கு சலாம் தரணும், அப்படியே நம்ம எப்போதும் போகிற மாதிரி பேசுறது கூடாது. ஹஜ்ஜில் நம்ம அவரை பார்த்து அஸ்லாம் அலைக்கு வரணும், அவர் நம்மளை பார்த்து ஆலைக்கும் சலாம் தரணும், இது ஒரு துவா. அந்த புனிதமான இடத்துல ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு சலாம் சொல்கிறது, ஒரு ஆள் பதில் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாதிச்சு. அது சலாத்தை பரப்புவது இசாம் தாம், அது மாதிரி இது மாதிரி தையுல் கலாம், ஒரு ஹாஜி இன்னொரு ஹாஜியில் பேசுகிறாங்க, எப்படி பேசுறது, நல்ல பேசணும், அறுவருக்கு தக்க வார்த்தைகள் பேசிடக்கூடாது, கோபப்பட்டு டென்ஷனாக பேசக்கூடாது, வேகமாக சண்டை பிடிக்கக்கூடாது. எல்லாம் சொன்னானா இல்லையா, ஹஜ்ஜில் தர்க்கம் புரியக்கூடாது, அங்கே எவனாவது வந்து நம்மளை நோண்டி தர்க்கம் பண்ண வருவான், தர்க்கம் புரியக்கூடாது. யாராவது நாம் வந்து மற்ற காலங்களிலே தவறு செய்து பழக்கப்பட்ட காரணத்தினால் அங்கேயும் நாம் தவறு செய்து விடக்கூடாது, வீண் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது, சின்ன பெரிய எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது. நாம் ஹஜ்ஜில் இருக்கிறோம், நாம் அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் இருக்கிறோம், நம்முடைய நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கண்ணியம், இறைவனால் வழங்கப்பட்ட மரியாதை, நாம் இறைவனின் அடிமையாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அரசனாக இருந்தாலும் கடை நிலையில் இருந்தாலும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரே நிலைதான் என்பதை அந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களும் நமக்கு உணர்த்தும். இது மாதிரியான உணர்வு பூர்வமான ஒரு ஹஜ் இருக்குது, இதுதான் ஹஜ்ஜ மப்ரூர். இந்த ஹஜ்ஜ மப்ரூர் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது உண்டு, ஜன்னத் உண்டு, சொர்க்கம் உண்டு. ஹஜ்ஜ மப்ரூர் கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகள். முதல்ல நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ஜுடைய காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒலில்லாஹிங்கிறான் ஃபஸ்ட்டு, அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அடுத்து ஹஜ்ஜை பற்றி பேசலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். நம்மளை ஹாஜியாரும் சொல்லணும், நம்ம சம்மத வழிகாரங்களாம் செய்தாங்க, நம்ம செய்யலைன்னா அது பெரிய கௌரவ குறைச்சு, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க நம்மளும் போயிட்டு வரணும், வேற நோக்கம் தேவையே இல்லை. ஹஜ்ஜில் போய் நாம் அவ்வளவு பொருளாதாரத்தை செலவழித்து அவ்வளவு உடம்பினுடைய உழைப்பு செய்து அடுத்தால் நம்மளை பார்த்து ஹாஜி சொன்னா என்ன, சொல்லாண்டா என்ன, செல்லல்லாருக்கு சொல்லுவாங்க, அதாவது மண் செல்லா இராயி பகத அச்சிறக்க, ஒரு மனிதன் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதார், இவர் சிரித்து வைத்து விட்டார், இணை வைத்து விட்டார். ஒமன் தாம இராயி பகத அச்சிறக்க,
ஒருவர் நோன்பு வைக்கிறார், பிறருக்கு காட்டுறதுக்கா ஒரு நோன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் நோன்பு வச்சாரு. பிறருக்கு காட்டுவதற்காக எனக்காக செய்ய வேண்டிய அமலை பிறருக்காக ஒருவர் செய்தால் சொல்வார்கள். யாருக்கும் எனக்கு செய்ய வேண்டிய அமலை இன்னொரு செய்யறது எனக்கு விருப்பம் கிடையாது, நீ எதுக்கு அப்படி பண்ற தேவையில்லை, உன்னை என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க, அவன்கிட்ட கூலி கிடைச்சது எந்த உனக்கு கூலி கிடையாது, எல்லாம் கோபம் அடைகிறான். ஆக நம்முடைய ஹஜ்ஜி முழு இஹ்லாஸாக உளப்பூர்வமாக லில்லாஹி அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அது மாதிரி ஹஜ்ஜிக்காக நாம் போகும்பொழுது அதற்காக தயாராகும். நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள், நமக்கும் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் சீர்படுத்தப்பட வேண்டும். நம்ம நிறைய பாவம் செய்திருப்போம், அடுத்தால் வந்து நமக்கு சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கே தெரியும் நான் என்ன பாவம் செய்யலன்னு. எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நீங்க என்ன பாவம் செய்யறீங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்த பாவம் தெரியும், என்னென்ன குற்றம் பண்ணியிருக்கோம் தெரியும். அப்ப அல்லாஹ்விடத்தில் அதற்கெல்லாம் தௌபா செய்து செல்ல வேண்டும். அடியார்களுக்கு மத்தியில் உள்ள காரியங்களில் கொடுக்கல் வாங்கல், கடன் போன்ற காரியங்களில் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு போறோம், எந்த பயணமா இருக்கட்டுமே நாம் திரும்பி வருவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே. அப்ப அதனால ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நமக்கு கடன் இருந்தால் அதை எப்படி நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போகணும். ஏதாவது வசதி செய்ய வேண்டியிருந்தால் செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஆக இவ்வாறாக என்னென்ன விஷயங்களை பேணணுமோ அதெல்லாம் செய்யணும். ஹஜ்ஜிக்காக போகும்பொழுது நமக்கு எவ்வளவு போக வர எவ்வளவு செலவு தேவைப்படுமோ அத்துணையும் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் அங்கே சொந்தக்காரன் அவன் இருக்கிறான், அங்கே இவன் இருக்கிறான், எவன்டையாவது வாங்கி காலத்தை ஓடிக்கிறலான்னு போகக்கூடாது. ஹஜ்ஜுடைய பயணம் முழுக்க முழுக்க நம்முடைய ஹலாலான காசை கொண்டே ஆகிருக்க வேண்டும், அடுத்தவருடைய பொருளை கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோ பேணுதலாக இருப்பீங்க, வேற எவனாவது அறாமான காசு தந்து அதை நம்ம அடுத்தா நம்முடைய அமல் வேஸ்டாக போயிருமா இல்லையா? இப்போ அதனால் நம்முடைய பொருள் ஹலாலாக இருக்கணும். அதுபோல் வீட்டில் நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டில் தேவையான பொருளாதார ஏற்பாடுகள் செய்துட்டு தான் போகணும். வீட்டில் உள்ளவங்களுக்கான பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட்டு தான் போகணும். எனக்கு என்ன நல்லா பார்த்துக்குவான்னு போகக்கூடாது. மார்க்கம் தெளிவான விஷயங்களை சொல்லி தருகிறார். உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொள்கிறாய், பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான செலவினங்கள் ஹலாலாக இருந்தால் உங்களுடைய பயணம் துவங்குகின்ற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய தல்பியாவுக்கு இறைவன் புறத்திலிருந்து பதில் வருகிறது. லப்பை அல்லாஹும்மா லப்பை, இதோ வந்து விட்டேன் என்று நாம் சொல்கின்ற பொழுது வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது இறைவன் புறத்திலிருந்து மலக்குமார்கள் மூலமாக. சொல்லப்படுகிறது உங்களுடைய உணவு ஹலால், நீங்கள் கொண்டு வரக்கூடிய பைசா ஹலால், நீங்களுடைய உங்களுடைய வாகனம் ஆனால் உங்களுடைய ஹஜ்ஜே மபுரூர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்முடைய பணமே ஹராமா இருந்தா, நம்முடைய வாகனம் ஹராமாக இருந்தா, ஹஜ்ஜுக்கு பயன்படுத்தக்கூடிய காசுகள் ஹராமா இருந்தா, ஜாதுக்கு ஹராமுன் உன் அபக்கத்துக்கு ஹராமுன் உன்னுடைய எல்லா காரியமே ஹராம், உன் மர்க்கபுக்கு ஹராமுன் ஹஜ்ஜுக்கு கயிறு மபுரூரா, உங்களுடைய ஹஜ்ஜி என்ன இல்லை ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜி, நீ வராத லா லப்பை லா சாதே, நீ வராத, எதுக்கு வேஸ்ட்டாக உன் காசு செலவழிக்கிற, எதுக்கு வேஸ்ட்டாக உன் உடம்பு போட்டு வீணாக்குற, நீ உசாம் வீட்டிலே ஏறி என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நம்மை அல்லாஹ் அழைக்கக்கூடிய இறைவன் புறத்திலிருந்து வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஹாஜிகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆனால் நம்முடைய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல ஹஜ்ஜில ஹாஜிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ் என்று கூறுகிறார்கள். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் இறைவனுடைய தூது குழுவினர்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்மா ஃபிரில் ஹாஜ், யா அல்லாஹ் இந்த ஹாஜி நீ மன்னிப்பாயாக. வலிமன் இஸ்தஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜி யாருக்காகெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுறாரோ அவரையும் மன்னிப்பாயாக. ஹாஜிகளுக்கு எவ்வளவு பெரிய உன்னதத்தை நபிகள் நாயகம் துஆ செய்றாங்க, இந்த ஹாஜி நீ மன்னிப்பாயாக, இந்த ஹாஜி யாருக்கெல்லாம் துஆ செய்கிறாரோ அதையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அதையெல்லாம் நீ கபூல் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்கன்னா
ஹாஜிகளுடைய அந்தஸ்து. பிறருக்காக நாம் துவா செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது, உலக மித்துலும் நாம் பிறருக்காக அவர் நல்லா இருக்கணும், ஒரு தொழில் தொடங்குறார் அவர் நல்லா இருக்கணும், அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களில் தன்னுடைய பையனுக்கு நிக்கா வைத்திருக்கிறார், அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிக்கா நல்ல நிலை நடக்கணும், அவருக்கு எல்லா நலவுகளும் கிடைக்கணும் நாம் துவா செய்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை ஏற்பாடு செய்து உனக்கு இது மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது உனக்கும் எல்லாம் சைராகட்டும், உனக்கும் எல்லாம் நல்லதாக ஆகட்டும் என்று பழக்க மிசிலும் அவருக்கு செய்த எல்லா வாக்கியலும் உங்களுக்கும் உண்டு என்று மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜில் மிக மிக முக்கியமான ஒரு உன்னதமான விஷயம் என்னன்னா துவா. மறந்துடக்கூடாது, ஹஜ்ஜினுடைய நேரங்களையும் காலங்களையும் மீனெடுத்து விடக்கூடாது. ஹஜ்ஜில் நாம் தொடக்கூடிய தொழுகைகள், மக்காவில் தொழக்கூடிய தொழுகைகள் அதிகம் நன்மைகள் பெற்றுத் தரக்கூடியது, மதீனாவிலே தொழக்கூடிய தொழுகைகள் அதிகம் நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது. எனவே அந்த மக்காவில் மதீனாவில் தொழுகிற ஒரு வக்தம் கூட நாம் வீணாக்கி விடக்கூடாது. குறிப்பாக நிறைய இடங்களில் துவாக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்குது, அதை நாம் துவா செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஹாஜிகளில் சில ஹாஜிகள் உலகத்தை மட்டுமே கேட்குறாங்க, அவர்களுக்கு உலகம் மட்டுமே கிடைக்கும், ஆகிறது கிடைக்காது. ஹாஜிகளில் சிலர்கள் ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா, இந்த உலகத்திலையும் நலவைத்தா ஆகிரத்திலையும் நலவைத்தா என்று கேட்கிறார்கள், அவர்களுக்கு இரண்டுமே கிடைக்கும். நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தார்கள் என்றெல்லாம் துவா செய்கிறார்கள். ஆக நம்முடைய துவா எப்படி இருக்கணும், உலகத்தை மட்டுமே கேட்கக்கூடாது ஆகிரத்தையும் நாம் கேட்கணும், அப்படியான துவாவாக நம்முடைய துவா இருக்கணும். அதிலும் குறிப்பாக பிறருக்காக துவா செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த ஹஜ்ஜில் பிரத்யேகமாக இந்த உம்மத்துக்காக துவா செய்தார்கள். பிரத்யேகமாக இந்த உம்மத்துக்காக துவா செய்தாங்க. எப்படி துவா செய்தாங்க, அல்லாஹும்மா அல்லாஹும்மா ஃபிர் உம்மத முஹம்மத், என்னுடைய இந்த உம்மத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய உம்மத்தில் என்னுடைய சமுதாய மக்களை நீ மன்னிப்பாயாக, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, அவர்கள் செய்தக்கூடிய தவறின் காரணத்தினால் அவர்களை முழுக்க முழுக்க தண்டனைக்குரியவர்களாக ஆக்கி விடாதே, அவங்க செய்யக்கூடிய தண்டனையில நீ பொறுப்பு கொள்ற மாதிரியான ஒரு உன்னுடைய மகப்படுத்த பெறுவதற்கான தௌஃபீக கொடு என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, இது எங்க துவா செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அஷியத் அரபா, அரபாவுல அதாவது இரவு அந்த சாயங்காலம் தாண்டி துவா செய்யறாங்க, மகரிபுடைய வேளைகள் அவங்க அந்த துவா செய்யறாங்க. அப்படி துவா செய்யும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து பதிலளிக்கப்படுத்தி இப்போ உஜீப ரசூலா சொல்றாங்க, இப்போ உஜீப அன்னி கது கஃபர்துலஹும் மா கலல் லாலிம, அல்லாஹ் சொன்னதாக ரசூலா சொல்றாங்க, அதாவது நான் உங்களுடைய எல்லா கோரிக்கை ஏற்றுக்கிறேன், உங்களுடைய சமுதாய மக்களை நான் மன்னிக்கிறேன், ஆனால் அவங்களில் அநியாயம் செய்தவனை நான் மன்னிக்க மாட்டேன், அவங்களில் எவன் அநியாயம் பண்ணுறானோ அவனை நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ இந்த துவா மட்டும் என்ன செய்யப்படல, ஒத்து கபூல் ஆக்கப்படலை. ஐயரப் ரப்பே இன்ஷேத்த ஆத்தைத்தல் மதுலும் அல்ஜன்னா, மீண்டும் கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா என்னுடைய உம்மத்தில் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொடுத்துட்டு அநியாயம் செய்தவனை மன்னிக்கலாமே என்றும் கேட்கிறார்கள். ஆனால் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. சல்லல்லாஹு அரபாவில் கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறவங்க விடலை. அதே இரவிலே முஸ்தலிஃபாவிலே பிறகு 9 ஆண்டு முஸ்தலிஃபாவில் தங்குறாங்க. முஸ்தலிஃபாங்கிற தங்கக்கூடிய அந்த ஹஜ்ஜில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத துஆ, இந்த துஆவை மீண்டும் கேட்கிறார்கள். யாருடைய சமுதாயத்தை மன்னித்து விடு, அவர்களில் உள்ள மதுலூமணி அதற்கு பாரமா சொர்க்கத்தை கொடுத்துரு, ஆனால் அவங்களை உள்ள அநியாயக்காரங்களுக்கு நீ மன்னிப்பு கொடு என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. முஸ்தலிஃபாவுலையும் வந்து கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, துவாவை கபூல் செய்தான். அல்லாஹ் துவாவை கபூல் செய்தான். ரசூலுல்லாஹுடைய ரஹமத்துனால நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ் கபூல் செய்தான். திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, திடீர்னு ரசூலுல்லாஹி சிரிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படிப்பட்ட நேரம், ஹஜ்ஜில் முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்களே, ஆனால் திடீர்னு சிரிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மா அல்லாஹ்க யா ரசூல், மா அல்லாஹ்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே உங்களை சிரிக்க வைத்தது எது என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. திடீர்னு நீங்கள் சிரிக்கலைங்களா, என்ன காரணம்? உடனே சொன்னாங்க, நான் முதல்ல அரபாவோட துவா செய்யும்போது அல்லாஹ் எல்லா துவாவும் ஏற்றுக்கிட்டான், ஒரே ஒரு துவாவை ஏற்றுக்கிறல, ஆனால் முஸ்தலிஃபாவில் வந்து கேட்கும்பொழுது அதையும் அல்லாஹ்
அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஏத்துக்கிட்டான். உடனே ஷைத்தான் அப்படியே டென்ஷன் ஆகி தன்னுடைய முகத்திலையும் தன்னுடைய தலையில அடித்து கொண்டு தன் முகத்தின் மீது மண்ணல்லி போட்டு கொண்டு அவன் அப்படியே கை செய்த மனிதவனாக ஓடி போகக்கூடிய அந்த காட்சிய எனக்கு காட்டப்பட்டது. அதை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. செல்லதால சொல்லி சொல்கிறார். ஆக ஹஜ்ஜுடைய அந்த பயணத்துல நமக்காக துவா செய்யணும், பிறருக்காக துவா செய்யணும். மிக மிக முக்கியமான ஒரு அமலாக அது இருக்குது. நாம் ஹதீஸ்களையும் சரி ஆயத்துகளையும் பார்க்கும் பொழுது இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே ஹாஜிகள் தாங்கள் சாப்பிடக்கூடிய ஜம்சம் தண்ணி குடித்து கூட துவா செய்யும் பொழுது அவங்களுடைய துவா கபூலாகும். ஜம்சம் தண்ணி குடிக்கிறோம், என்ன நீயத்தில் குடிக்கிறீங்களோ அந்த நீயத்துக்கு கபூலாகும். ஒரு ஆள் குடிக்கிறாரு ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது தாகம் தீர்க்கிறதுக்காண்டி குடிக்கிறாரு, தாகம் தீரும். ஒரு ஆளுக்கு ரொம்ப பசியா இருக்குது ஜம்சம் தண்ணி குடிக்கிறாரு, பசி தீரும். ஒரு ஆளுக்கு நோய் சரியாகணும் நீயத்தை வச்சு குடிக்கிறாரு, நோய் சரியாகும். தண்ணீர் எந்த நீயத்துக்காக பருகப்படுகிறதோ அந்த நீயத்து கபூல் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா வ அமலன் ஸாலிஹம் மக்பூலா வ ரிஸ்கன் வாசியன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, பிரயோஜனமான கல்வி ஞானத்தை கொடு, என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளிய அல்லாஹ் இன்னும் எல்லா நோய்களில் இருந்து சிபாவை கூட என்று ரசூலுல்லாஹி வாசிப்பாங்க. ஆக ஜம்சம் தண்ணி சதாவான தண்ணி கிடையாது. அந்த தண்ணி கொஞ்சம் கிடைச்சாலே அதை நம்ம குடிச்சிட்டு நம்ம துவா செய்யறோம். ஆனா ஹாஜிகள் இங்கிருந்து சொல்லக்கூடிய ஹாஜிகள் முழுக்க முழுக்க 40 நாள் இருக்கிறாங்கன்னா எல்லா நாளுமே அவங்க ஜம்சம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா மக்காவிலிருந்து மதீனாவிலையும் மக்காவில் கிடைக்கிற மாதிரியே மதீனாவிலையும் ஜம்சம் வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகை நேரத்தில் மற்ற நேரங்களில் அவங்க குடிக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் துவா கபூலாகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சமயம். ஆக ஹாஜிகள் இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் மற்ற பயணங்களே போல இந்த பயணத்தை சர்வசாதாரணமாக எண்ணிவிடாமல் இந்த பயணத்தினுடைய கதிரையும் இந்த பயணத்தினுடைய சிறப்பம்சத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சலுகைகளையும் இறைவன் மகுபிரத்தை நான் கொடுக்கிறேன் என்று இறங்கி வந்து கூறுகிறான். இறைவன் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று கூறுகிறான் என்று சொன்னால் இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நல்ல பாக்கியவான்களாக சஹாபாக்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ, நம்முடைய மேன்மக்கள் எப்படி ஹஜ்ஜை பயன்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட ஹஜ்ஜை மக்பூல் மக்ரூரை பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. பிஹக்கு செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஆலி செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.